வணக்கம் நண்பர்களே சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் அரசியல் பரபரப்பு எல்லாம் ஓய்ந்திருக்கிற நிலையில நமக்கான ஓய்வை தரக்கூடிய மனதுக்கு அமைதியை தரக்கூடிய இசை அந்த இசைப்பயலோட இன்னைக்கு ஒரு சந்திப்பு வணக்கம் சார் வணக்கம் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் நாங்க நிறைய பார்த்துருக்கோம் கொஞ்சமா பேசி கேட்டிருக்கோம் கதையாசிரியர் ஏஆர் ரஹ்மான் அவர் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இந்த 99 சாங்ஸ் அதுக்கான கதை எழுதணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அல்லது அதுக்கான எண்ணம் எப்போ உங்களுக்கு வந்து வழக்கமா நான் அமேசிங் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் பெரிய பெரிய ஜீனியஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அவங்க அவங்களோட நிறைய பாட்டு பண்ணிருப்போம் அப்புறம் அவார்டு வாங்கியிருப்போம் காசு சம்பாதிச்சிருப்போம் சோ அது வந்து 20 வருஷம் அப்புறம் ஆஸ்கர் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்ஐல இருந்தப்போ நம்ம உண்மை இசையில உன்ன உள்ள போறோம்னா எப்படி ஜனங்களுக்கு அந்த மாதிரி சாங்ஸ் எப்படி தருதுன்னு யோசிச்சேன் நம்ம தான் கதை எழுதணும் நம்ம கதை எழுதணும் நம்ம தயாரிக்கணும் அப்போ அப்ப ரொம்ப ஈஸியா பட்டது கடல்ல குச்சிடலாம் அப்புறம் நீந்தி வந்துடலான்ற மாதிரி சோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு பொண்ணை வெயிட் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு பையன் வந்து 100 பாட்டு எழுதணும் அம்பிகாதிபதி மாதிரி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் பட் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அது முடிஞ்ச உடனே ஸ்டோரி டெவலப் பண்ண நிறைய ஒர்க் ஷாப் எல்லாம் போன ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் எல்லாம் முடிஞ்ச உடனே சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி அந்த டைரக்டரை மீட் பண்ண அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஐடியல் என்டர்டைன்மெண்ட் அவங்க ஃபைனான்ஸ் பண்ணாங்க அந்த படத்தை இதெல்லாம் வந்த உடனே ஒரு ப்ரீவியஸ் மாதிரி பண்ணோம் பண்ணி முடிச்ச உடனே எந்த பையன் நடிக்க வைக்கலாம் இவங்களுக்கு ஹிந்தி படம் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நார்த்ல பண்ணோம்னா எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும் நம்ம இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஹிந்தி பண்ணோம்னா எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும் முதல்ல அது மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சவுத்துக்கு வரலாம் இதான் ஸ்டோரி அதுக்கப்புறம் இயான வந்து ஒரு 750-800 ஆடிஷன் பார்த்தோம் பார்த்தப்போ மூஞ்சி வந்து கரெக்டா இருந்தது ஏன்னா அங்க இருந்து காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கிறவர் கிட்டத்தட்ட 1000 ஒருவன் சொல்லலாம் உங்களோட 1000 ஒருவன் கரெக்ட் லைக் கதாசிரியர் ஏஆர் ரஹ்மான் ப்ரொடியூசர் ஏஆர் ரஹ்மான திருப்தி படுத்திருக்காரா எப்படி அது ப்ரொடியூசர் ஏஆர் ரஹ்மான திருப்தி படுத்துற அளவுக்கு அந்த கதை இருந்துச்சா இந்த இதுல வந்து ரோல் மாறிட்டே இருக்கும் பிகாஸ் படம் நல்லா வரணும் அதே சமயத்துல மிஸ்டேக் பண்ணி ரொம்ப தாசி செலவு பண்ணி கட்சியில எல்லாத்தையும் விக்கிற மாதிரியா இருக்கிறது சோ இது நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு விஷன் இருக்கலாம் பட் இந்த ஹீரோ புதுசு இல்லையா ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு ரேட் இருக்கு இந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்றாங்கல்ல இளம் கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி ஆரம்பிச்சா நீங்க ஒரு இளங்கன்றா இருக்கீங்க இப்போ ஆமா ஏன்னா ப்ரொடியூசர் கூட இல்ல சோ எல்லாம் பண்ணி பார்த்தப்போ ஒரு மாதிரி எல்லாம் பயந்துட்டாங்க நீ ஒரு புது அளவு படம் பண்ற இந்த பட்ஜெட் போர்ஷன் என்ன வந்த மாதிரி அப்புறம் எல்லாம் மாத்தி கரெக்டான க்ரூ எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி படம் பார்க்கும்போது நம்ம நினைச்ச படம் எடுத்துட்டோம் அப்போ அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்துல பெருமையா இருக்கு லைக் இந்த இந்த நம்ம இந்தியன் டேலண்ட வச்சு இந்த குவாலிட்டியில இந்த படம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஜெனரல் பிடிக்கும்னு நம்புறோம் இது ஒரு மியூசிக்கல் ஸ்டோரின்னு நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய பாடல்கள் இருக்கிற சமீபத்திய படம் 12 பாடல்கள் இருக்கு 14 ஆல்பம்ல இருக்கு அப்படின்னாங்க ஸோ இதுல எங்கேயாவது உங்களை நாங்க பார்க்க முடியுமா கதாசிரியர் ஒருவேளை அவருக்குள்ள இருக்கிற திரு ஏ ஆர் ரஹ்மானும் இந்த கதையில எங்கேயாவது வராரா ஆக்சுவலி ஆப்போசிட் என்னோட வாழ்க்கையில வந்து எங்க அம்மா வந்து அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க மாதிரி உங்க அப்பா பண்ணதை பண்ணு மியூசிக் பண்ண தேவையெல்லாம் படிச்சுட்டு இருக்காது எனக்கு வந்து ஆப்போசிட் ஐயோ படிக்கல மதிக்க மாட்டாங்களா யாரும் ஏன்னோ சோஷியல் ரெஸ்பெக்ட் வராது இந்த மாதிரிலாம் யோசிச்சேன் அதுக்கப்புறம் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் மறந்து போச்சு லைக் ரெஸ்பெக்ட் வச்சுக்கோட அப்புறம் டாக்டரேட் மாதிரி 6 டாக்டரேட் 7 டாக்டரேட் கொடுத்துட்டு ஸோ வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அதுதான் கத்துட்டோம் அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டியில எப்படி நடக்குது இப்ப எல்லாமே மியூசிக் கத்துக்கிறாங்க மியூசிக் வந்து ஒரு செகண்டரி ஒரு ஜாபா வச்சிருக்காங்க நீ டாக்டர் பண்ணுமா அப்புறம் மியூசிக் கத்துக்கோ நீ வந்து இன்ஜினியர் படுப்பா அப்புறம் மியூசிக் கத்துக்கோ பரவாயில்ல இது முடிச்சுடு அப்புறம் பாத்துக்கலாம் ஒரு சேஃப்டி நெட் தேவைப்படுது எல்லாருக்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கு ஏன்னா அவங்க நல்ல விஷயம் தான் நினைக்கிறாங்க பசங்களுக்கு நல்லா இருக்கணும் மியூசிக் பண்ணா அவன் கெட்டுப்படுவானோ அவன் இது மாதிரி ஆகணும் ட்ரக் அடிக்டட் ஆகணும் அவன் தண்ணி அடிப்பானோ அவன் டிபாஷர்ல இறங்கிடுவானோ ஒரு பயம் இருக்கு அதனாலதான் எங்க ஸ்கூல்லயும் நாங்க கத்து தருதுன்னா நீங்க வந்து இந்த இசைத்துறைக்கு வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து தரணும் இது ஒரு ப்ரொஃபஷனா இது ஒரு கிரெடிபிலிட்டி நீங்க எடுத்து கொடுக்கணும் உங்ககிட்ட தான் இருக்கு ஏன்னா இது ரொம்ப ஈஸி கெட்டு போடுறதுக்கு ஏன்னோ நான் பெரிய ஆர்டிஸ்ட் முடி வளர்த்துட்டு தண்ணியில ஊத்துட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்கிறது எல்லாம் நிறைய படம் பார்த்துட்டோம் இல்லையா எல்லாரையும் கடைசியில வந்து அவன் ஒரு ஆர்டிஸ்டா படுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்கி போறது கூட ஆள் இருக்கு அது மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு
நிறைய பேர் பாத்துருக்கேன், நிறைய தண்ணி வச்சுட்டே இருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க, இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க. அப்போ சட்டா இவர் வந்து மாலை போட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டர் மாதிரி வளரும்போது எல்லாமே நிப்பாங்க. ஏன்னோ அதை பார்க்கும்போது ஐ திங்க் அது ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து மறக்க முடியாது. அவ்வளவு ரெஸ்பெக்ட் ஒரு ஆளுக்கு அது வரைக்கும் கொடுத்து யாருன்னு பார்த்தது இல்லை. அவங்க வெளிய போகும்போதும் அந்த அந்த ஆரா இருக்கணும். நானும் நான் மெயினா ஆர்டிஸ்டிக் ப்ராகிரஷன் சொன்ன அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அவங்க நம்ம பாக்குறாங்க, யூனோ நம்ம வந்து அவங்க 10 போன நம்ம 100 போனதா அவங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இல்ல. அந்த அந்த எனர்ஜி தான் ஆக்சுவலி என்ன கொண்டு போகுது, லைக் இன்னும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அந்த இன்ஸ்பிரேஷனல் குவாலிட்டி. பிகாஸ் அவங்களும் அவங்ககிட்ட நான் கத்துக்கிறேன், லைக் அவங்க வளர்ந்துட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க, இனி எப்படி பண்ணாது இன்னொரு முக்கியமான ஒரு ரோலும் நீங்க பிளே பண்றீங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸையும் நீங்க ரொம்ப வளர்க்கறதுக்கான ஒரு முனைப்பை காமிக்கிறீங்க இந்த உங்களோட மஜா மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கும்போது. அது 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 ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாக்கும் நினைக்கிறீங்களா இளம் கலைஞர்களுக்கு? இப்பவே தெரிஞ்சு போச்சுல்ல அது அந்த அந்த ஆப் நாங்க போட்ட இன்டென்ஷன் சொன்னோம் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தி அறிவு சந்தோஷ் நானோட பாட்டு என்ஜாமி வந்து ஒரு மாசத்துல ஆல்மோஸ்ட் 110 மில்லியன் சினிமா பாட்டு கூட அவ்வளவு வந்தது இல்லை. அவ்வளவு சந்தோஷம் கொடுத்துருக்கு எல்லாருக்கும். அந்த அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் சொல்லலாம். அந்த இந்த ஹோல் நாங்க நினைச்சிருக்கிற விஷனுக்கும் அது வந்து பெரிய என்கரேஜ்மெண்ட் சொல்லலாம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கலைஞர்கள் நிறைய இருக்காங்களா? அதாவது நான் கேட்கறது வந்து ஒரு நீங்கள் வந்து ரொம்ப வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. தமிழ் இசை அல்லது நம்ம துள்ளல் இசை, இங்கே இருக்கக்கூடிய கிராமிய இசை, அதில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், அப்படி எல்லாருமே அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா? இல்லை ஒரு ஒரு கலெக்டிவ் ரெவல்யூஷனாக நடக்கணும். அது ஒரு ஆர்டிஸ்டிக் ரெவல்யூஷன். அதாவது அவங்க எப்படி எப்படி அந்த வீடியோ பண்ணுறது, எப்படி அதை அந்த சவுண்ட் அது அந்த விஷயம், அதுக்கப்புறம் எப்படி ப்ரொமோட் பண்ணணும். நம்ம 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 இசை வந்து நம்மளுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. ஐ திங்க் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பல கல்ச்சுரல் இருக்கு, பல கல்ச்சர்ஸ் இருக்கு. அந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் அவங்க வந்து பெருமையோட அது நல்லா பண்றாங்க. பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது ஒரு தாய் கல்ச்சர் பார்க்கலாம், அப்புறம் ஒரு ஒரு பாலியில போனீங்கன்னா இன்டர்நேஷனல் கல்ச்சர் பார்க்கலாம். அது பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்குது. அதே மாதிரி தமிழ் கல்ச்சருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, சவுத் இந்தியாவுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, கேரளாவுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, அப்புறம் கனடா அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, அப்புறம் தெலுங்குக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி ரிச்னஸ் ஆஃப் அ கல்ச்சர். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரீஇன்வென்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டுருக்கோம். நம்ம அதையே பிடிச்சி பண்ணும்போது அது போர் அடிக்குது. பட் அது 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 ரீஇன்வென்ஷன் வந்து இப்போ ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அவங்களோட கல்ச்சரை ரீஇன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பில்டிங்ஸ் கூட அந்த சம் ஆஃப் த யூனோ பார்க்கும்போது பெருமையாக இருக்கு. அவங்க கலரை வந்து அவங்க வந்து ஒரு பெருமையாக நினச்சிருக்காங்க. அவங்க அது இது அவங்க ராஜா மாதிரி இருக்காங்க அவங்க ஊரில் இல்லையா. நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு நம்ம கூட ஒரு ப்ரைட் இல்லை, ஐயோ நம்ம இப்படிதான் இருக்கோம்பா, அங்கே அங்கே போனால் நம்மளை திட்டுவாங்கப்பா. அதை முதல்ல உடைக்கணும். உடைச்சுனா தான் நம்மளுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்கும். ஜென்மம் எல்லாமே பார்க்கும்போது மூஞ்சி பார்க்குறோம். மூஞ்சி பார்க்கும்போது நம்ம ஒரு மாதிரி அது நல்ல விஷயம் தான், எம்ப்ரேஸ்மெண்ட்க்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னான். லைக் ஸோ மாஜா வந்து என்னவே பார்த்தீங்கன்னா அதுதான் கடைபிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலயும் அதான் பாருங்க, நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைட். மியூசிக் வந்து மொழி கடந்தது தான், ஆனா மாஜா வந்து உலகம் முழுக்க ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. நிறைய ரியாக்ட் பண்றாங்க, அதுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்றாங்க. ஐ திங்க் தௌசண்ட்ஸ்ல வீடியோஸ் வருது, ரெஸ்பான்ஸ் வருது. அது நம்ம கல்ச்சர் எடுக்கும் போது அதுல வந்து இம்பார்ட்டன்ட் அல்ல ஒரிஜினாலிட்டி, அது அதோட டெப்த், அதோட கல்ச்சுரல் டெப்த் கண்டிப்பாக தெரியணும். அது அந்த ஒரு விஷயம் நம்ம நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அது ரிஃப்ளெக்ட் அந்த அந்த வீடியோ ரிஃப்ளெக்ட் பண்ணதுல பெரிய விஷயம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களும் வைப்பாங்க இருக்கும்போது அவங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அது கேமரா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதை வந்து ஒரு மாதிரி எம்பவர்டா காமிக்கும். இப்படிதான் நாங்க இருக்கோம், சந்தோஷமா இருக்கும். உனக்கு என்ன மாதிரி? கரெக்ட். சோ
அது இம்பார்ட்டன்ட். அந்த நம்ம நம்ம கலாச்சாரத்தை கொண்டாடுறோம், நான் பெருமைப்படுறேன் என்னோட மொழி, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய மண் கண்டிப்பா இருக்கிற பெருமை. அது நம்ம நம்ம பெருமைப்படுறோம் வந்து மீதி மீதி மொழி தப்பு, நீ அது எங்களுக்கு பெஸ்ட் அப்படி சொல்ல, இதுதான் எங்க மொழி, இது இப்படிதான் நாங்க இருக்கோம். அண்ட் சோ இன் அவே இட்ஸ் வெரி நேச்சுரல், இட்ஸ் நாட் புட்டிங் டவுன் எனிபடி. அஃப்கோர்ஸ் நம்ம எந்த மொழியும் குறைச்சு மதிப்படல, பட் நம்ம மொழியை கொண்டாடுறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து கண்டிப்பா இங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எம்ப்ரோஸ் பண்ணோம். லைக் இங்க எங்களுடைய மியூசிக்ல கூட தமிழ் மக்கள் வந்து உதித் நாராயண் பாடியிருக்காரு, அவரோட லா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், பட் அந்த ஒரு குழந்தை பாடுற மாதிரி அந்த கியூட்னஸ்ல தமிழ் மக்கள் எவ்வளவு வரவேற்றிருக்காங்கன்னு பாக்கலாம். அதே மாதிரி சுக்கந்தர் பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் ஸ்ரீயாகோஷல் பாடுறாங்க இப்போ, அப்புறம் மதுஸ்ரீ பாடியிருக்காங்க, சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க, எத்தனையோ பாட்டு. அண்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா தமிழர்களோட எம்ப்ரேசிங் குவாலிட்டி, நம்ம எல்லாரையும் வாழ வைக்கணும், நம்மளும் வாழணும்ன்ற ஒரு குவாலிட்டி. அண்ட் அதுதான் கலைஞர்கள் கூட இருக்கும், லைக் அங்க போனாலும் நம்ம நம்ம டைரக்டர்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ நார்த்ல, முருகதாஸ், மணிரத்னம் சார், சங்கர், அதுக்கப்புறம் பிரியதர்ஷன், ராம்கோபால் வர்மா, ஐ திங்க் டேலண்ட் அப்பயே எப்பவுமே அங்க மரியாதை பயங்கர தான். எல்லா மேடைகளிலுமே நீங்க சொன்ன மாதிரி எல்லா மொழிகளையும், மொழிகளை கடந்த இசை, இசையில இருக்கக்கூடிய நீங்களும் அந்த மாதிரி எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடியவர், எல்லா மொழிகளையும் மதிக்கக்கூடியவர். ஆனா முக்கியமான எல்லா தளங்கள்லயும் தமிழ் குறித்தும் நீங்க ஒரு பெருமையோட பேசுறத பார்க்க முடியுது. நீங்க ஆஸ்கர் மேடையாகவும் இருக்கலாம், அல்லது முக்கியமான எந்த மேடையா இருந்தாலும் தமிழ் அப்படிங்கறதையும் அங்க நிறுத்துறீங்க. அது அது வந்து இயல்பா உங்களுக்குள்ள வருதா, அல்லது இதை வந்து நம்ம பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த இதுவும் தொடர்ந்து உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கா? ஐ திங்க் தமிழ் நம்மளுடைய அடையாளம் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் ரோஜா ரிலீஸ் ஆனோன்னா ஹிந்தி ரிலீஸ் ஆனா கூட எல்லாம் எனக்கு தமிழ்ல பிடிச்சிருக்கு, ஹிந்திக்காரங்க பஞ்சாப் ஆளுங்க எல்லாமே ஐ திங்க் தே ரியாக்டட் லைக் தட். அண்ட் அதுதான் உண்மையான ஜனங்கள், லைக் எல்லாருக்குள்ளயும் வந்து இருக்கும், பாலிடிக்ஸ் பேசணும் பாலிடிக்ஸ் பேசி தான் இருப்பாங்க, பட் உள்ளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெஸ்பெக்ட். எனக்கு பெங்காலி ரொம்ப பிடிக்கும், தெலுங்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சவுண்ட் பஞ்சாபி ரொம்ப பிடிக்கும், அதை டினே பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நான் தமிழ் ஆளு, இந்த இந்த ஊர்ல பிறந்திருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது மதர் டங் சொல்லலாம், எங்க அம்மாவோட லாங்குவேஜ் என்னோட லாங்குவேஜ், ஸோ கண்டிப்பா அது அசோசியேஷன் இருக்கும். நான் தமிழ்ல திங்க் பண்றேன், பேசும்போது தமிழ்ல பேசணும், எண்ணம் எதுவா இருக்கோ அது செயலாவும் அதா இருக்கும் போது அதுக்கான அந்த அடையாளத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து திருக்குறள் மறக்க முடியுமா நம்ம, லைக் திருக்குறள் நம்ம எப்படி வளர்த்ததுன்றது மறக்க முடியாது ஒவ்வொரு தமிழாலும். ஸோ இந்த விஷயம் தான் திங்க் அது நேச்சுரலா வர விஷயம். இப்போ உங்களை போன்ற நிறைய டெக்னீஷியன்ஸ், ரொம்ப வேர்ல்டு வைடு பாப்புலராக இருக்கிறவங்களால தமிழுக்கு டெக்னீஷியன்ஸ் இல்லை, சினிமா மட்டும் இல்லை, நிறைய துறைகளில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க இருக்காங்க, நிறைய வெற்றிகரமானவர்கள் இருக்காங்க, அதனால ஒரு பெருமையும் தொடர்ந்துட்டு இருக்கு. தமிழ் இசை அப்படி ஒரு உலகளாவிய அளவில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்கு? நம்மளது ஒரு க்ரூட் ஆயில் சொல்லலாம், லைக் ஒவ்வொரு கல்ச்சர் ஒரு க்ரூட் ஆயில், அந்த க்ரூட் ஆயில் வந்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோலாக மாற்றணும் இல்லை டீசலாக மாற்றணும், பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது பிகம்ஸ் வெரி யூனிவர்சல். அண்ட் ஸோ அந்த ரிசர்ச் வேற இருக்கு, சப்போஸ் எந்த பார்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கல நம்ம மியூசிக் பண்ணும்போது. ஸோ நான் ஹாலிவுட்ல பண்ணும் போது அவங்க இந்த ஆலாப்லாம் பார்க்கும் போது அதுதான் ரொம்ப மாதிரி இருக்கு சொல்லிட்டு அதை கம்மி பண்ணிட்டு கார்ட்ஸ் எழுதிடுவாங்க. ஸோ அப்போ தோணும் ஓஹோ எங்களுக்கு இது வந்து காதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பட் பிடிக்குது, பட் இந்த லெவல்ல பிடிக்கல, அது வேற வேற ரிஃப்ளெக்ஷன்ல பிடிக்குது, டிஃப்ரெண்ட் கோணங்கள் இருக்குல்ல, எப்படி நம்ம விஜுவல் மீடியா கேமராலையும் டிஃப்ரெண்ட் கோணங்கள், அதே மாதிரி மியூசிக்லயும் டிஃபரெண்ட் பண்ணுங்க, எந்த மாதிரி நீங்க வந்து எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணோம், எதை ப்ரொஜெக்ட் பண்ணோம், எதை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது இருக்கு விஷயம். ஸோ அது கரெக்டா அந்த பேலன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா ஐ திங்க் அதுக்கு பாசிபிலிட்டிஸ். இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் நிறைய வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஃபெஸ்டிவல் மாதிரி அல்லது ஒரு உலகளாவிய அளவில் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டிலயோ அல்லது இந்தியாலயோ நடத்துறதுக்கான வாய்ப்புகளோ அதுக்கான எண்ணங்களோ இருக்கு? சென்னையில வந்து யாழ் ஃபெஸ்டிவல் அதுலதான் ஆரம்பிச்சது மாஜா ஆப், ஆக்சுவலி அந்த கிரியேட்டர்ஸ் மாஜா ஆப் கிரியேட்டர்ஸ் அவங்க அதுக்கு தான் வந்தாங்க. பட் நான் சொன்னேன் லைக் ஏன் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் அடுத்த லெவல் தான்ண்ணா, ஆக்சுவலி எல்லாமே நம்ம யூடியூப்ல போடுறோம், எல்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு காசு வருதா, அதனால அவங்க குடும்பம் போடக்க முடியாது, அதெல்லாம் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலி இப்போ எங்க பேட்ரியன் ஒரு ஆப் இருக்கு, அதுல வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண வரும், $10 சப்ஸ்கிரைப் பண்ணா வச்சுக்கோ, அவனுக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் போதும், அவனுக்கு யூ கேன் கிரியேட் வீடியோஸ், யூ கேன் கிரியேட் ஹிஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த எம்பவர்மெண்ட் பார்க்கும்போது ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்ணியிருந்தாங்களா, அதெல்லாம் போயிட்டு இப்போ இண்டிவிஜுவல் பீப்புள் உங்க நீ ஒழுங்கா பண்ணா நீ படிச்சுப்பா உங்க சப்ஸ்கிரைப் வரும், எல்லாம் சப்ஸ்கிரைப் போடுவாங்க மாதிரி. ஸோ தே கான் பி கம்ப்ளசன்ட் ஆல்சோ, நம்ம நிறைய காசு உட்காந்துட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் காம்படிஷன் எப்பவுமே, சென்ஸ் ஆஃப் காம்படிஷன் கிரிட்டிசிசம் எப்பவுமே ஒரு ஆர்ட்டை வந்து வளர்ப்போம் இல்லையா, அந்த விஷயமும் நடக்கும். வெரி குட் திங். இப்போ இருக்கிற மியூசிக் இண்டஸ்ட்ரியில சார், இப்போ நீங்க ஒரு 3 10 ஆண்டுகள் உங்களோட 3 decades of journey மியூசிக்ல
அதுக்கும் அதே போல் இளையராஜா சாருக்கும் ஒரு பல பத்தாண்டுகள் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தனி முத்திரை இருக்குது. இந்த காலத்தில் அப்படி வந்து ஒரு தனி முத்திரை உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கா? ஏன்னா நிறைய டேலண்ட்ஸும் வர்றாங்க, ஒருவேளை அதனால இண்டிவிஜுவலாக ஒரு ஃபேஸ் வேல்யூ உருவாகிறதுல சிக்கல் இருக்கா? இப்போ இந்த மாஜா ஆப், இப்போ அது மாதிரி விஷயம் பார்க்கும்போது இந்த தமிழ் தான் நம்ம முத்திரை. எல்லாமே அந்த லாங்குவேஜ் கோசம் பண்ணுவோம், அந்த லாங்குவேஜ்ல இணைக்கணும் எல்லாரையும். அண்ட் ஸோ இந்தியா ஆஸ் அ ஹோல்சம் நேஷன் சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு வி கேன் மேக் அ ஸ்டேட்மெண்ட் ஃபார் இந்தியா டு த வேர்ல்ட். அண்ட் அந்த முத்திரை நம்ம எடுக்க முடியாது, நம்ம இந்தியன்ற முத்திரை எடுக்க முடியாது. இல்ல தமிழ்நாட்டில் இருக்கும், பட் இந்த மாதிரி சாஃப்ட் பவர் கண்டிப்பா தேவைப்படும். லைக் அது வந்து ஒரு ஒரு போயட் பண்ணலாம், ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணலாம், ஒரு மூவி பண்ணலாம். அண்ட் ஸோ நம்ம நம்மளோட இமேஜினேஷன் எல்லாமே லிமிட்டடா இருக்காம அந்த அந்த வால்ஸ் எல்லாம் அந்த அந்த சுவர்களை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லுங்க. நிறைய படங்கள் பண்ற ஐடியா இருக்கா சார்? இப்ப ப்ரொடியூசராகவும் இருக்கிறதுனால கேட்கிறேன், அடுத்தடுத்த தயாரிப்புகள் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கா உங்களுக்கு? எல்லாமே ஏப்ரல் 16th பொறுத்து தான் இருக்கு ரிலீஸ் ஆகும். ஏன்னா மியூசிக் பண்றது தான் எனக்கு மெயின் அது 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 மாறாது நினைக்கிறேன். ஏன்னா அதுல இருக்க சாட்டிஸ்பாக்சன், இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்திருக்கு, அதுல இன்னும் ஆழமா போனோம்ன்ற எல்லாமே அது அது லைக் பேனிங் ட்ரீ. பொதுவா இது மியூசிக் யாருக்குமே போர் அடிக்காது, அலுப்பு தட்டாது, கேட்கற எங்களுக்கே மீண்டும் மீண்டும் கேட்க தோணுது. இருந்தாலும் இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன், மற்ற துறைகள் குறிப்பா எங்களை போன்ற இப்ப மீடியா மாதிரி இருக்கிற இடங்களோ இல்ல மற்ற துறைகளையோ ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ஒரே வேலையை திரும்ப செய்யறமா அப்படின்னு ஒரு எண்ணம் சில நேரம் வரும், ஒரு சின்ன அலுப்பு மாதிரி இருக்கும். அப்படி மியூசிக் டைரக்டரா திரு ஏ ரஹ்மான் இப்ப அதை ஃபீல் பண்ணிருக்கிறாரா? அவங்க எல்லா டென்ஷனும் டைரக்டரும் ப்ரொடியூசரும் இருக்காங்க, நம்ம வந்து ஜாலியா இருந்திருக்கோம். இப்ப வந்து அதெல்லாம் அவங்க இன்னும் தாசிப்படுது. இப்பதான் புரியுது நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா ஒரு பாட்டை கொடுத்துடலாம் ஈஸியா, அது வந்து 1000 தடவை கேட்டு அது அதுக்கு டிசைன் பண்ணி அதுக்கு காஸ்டியூம் பண்ணி ஆக்டர் ஆக்ட்ரஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி கேமராமேன் கூட பண்ணி மேல பறந்து கீழே பறந்து. சோ ஐ திங்க் வி ஹேவ் டு கிவ் இட் டு அவங்க எல்லாம் பண்ணி கடைசியில் நம்ம பேர் நம்மளுக்கு தான் வருது. சோ இந்த காம்போ வந்து எப்பயுமே நிறைய பேர் லைக் பண்ணது, திரு மணிரத்னம், திரு வைரமுத்து அண்ட் ரஹ்மான் சார், அப்படி அந்த ஒரு காம்போ. அவங்க ரெண்டு பேர்கிட்டேருந்தும் இன்புட்ஸ் எடுத்துட்டீங்களா? கதாசிரியரா இந்த விஷயங்கள்ல எது ஷார்ப்பா இருக்கும்? ஏன்னா நீங்க பாடல்களுக்கே சில நேரம் நீங்க வார்த்தைகளை கொடுத்துருக்கீங்க, அதை வைரமுத்துவே பல மேடைகளை சொல்லியிருக்காரு. அதுபோல நீங்க கதாசிரியா இருக்கும் போது அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது இன்புட்ஸ் எடுத்திருக்கீங்களா? ஸ்டோரி வந்து நான் முதல்ல போய் எனக்கு எல்லாமே ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி ஸ்டுடியோக்குள்ளதான் நடக்கும் இல்லையா, ஒரு பாட்டு எழுதுறது எல்லாமே ஸ்டுடியோக்குள்ளதான் நடக்கும். இப்போ வந்து ஒரு வைடா கேட்டு பண்ற விஷயத்த வந்து அது மாதிரி மறைச்சி வைக்க முடியாது இல்லையா. ஸோ நான் கான்ஸ்டண்டா இந்த ஸ்டோரியை வந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தேன். சொல்ல 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 பாத்தீங்கன்னா புதுசு புதுசா வந்துட்டு இருக்கும், அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு. ஓ இது முதல்ல இல்ல, ஃபைன் டூன் ஆயிட்டே இருக்கும், நிறைய ஃபைன் டூன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது இவால்வ் ஆகுது. இந்த ஸ்டோரி மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் எழுதி வச்சிருந்தேன். லைக் சும்மா ஏன்னா அது ஸ்டாப் பண்ண முடியாது, மைண்ட் ஆன் சுவிச் ஆன் பண்ணா அப்புறம் சடனா இருந்தா இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு இந்த மாதிரி. பட் ஒரு ஸ்டோரியை ஒழுங்கா இருக்கிறது வந்து டின்னு கட்டிடுது, அது கடல்ல குச்சி கொஞ்சம் அப்படி கண்ண மூணுனா மூழ்கிடுவோம். ஸோ நம்ம நீந்தி வரும்போது அந்த நீந்தி தான் வரணும், வேற இன்னும் ஆப்ஷனே இல்லை, சர்வைவ் பண்ணணும். வீட்டில இருந்து சம்டைம்ஸ் பிள்ளைங்கள்ட்ட இருந்து வந்து ரொம்ப ஓபன் கமெண்ட்ஸ் வரும், அப்படி என்ன கமெண்ட் உங்களுக்கு ஒரு கதாசிரியரா ஏ ஆர் ரஹ்மான எப்படி பாக்குறாங்க குழந்தைகள்? மதன் கார்கி, கௌதம் மேனன், அட்லி, அப்புறம் விவேக், நிறைய பேரோட ஸ்லோவா போட்டு காமிச்சிட்டே இருந்தேன். லைக் இந்த வெர்ஷன்ல ப்ரீவியஸ் வெர்ஷன் அவங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஸ்லோவா யூனோ ஆட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி, அண்ட் அப்படிதான் படம்லாம் பண்ணுவாங்க யூஸ்வலா. லைக்
என்ன அவர் வந்து இந்த கதைக்கு ஆப்டா இருப்பார்னு உங்களுக்கு தோணுச்சு? இந்த படம் ஹிந்தி படம். அண்ட் ஹிந்தியில வந்து இந்த ஸ்டோரிக்கு வந்து முதல்ல வந்து வேற மாதிரி இருந்தது கதை, கொஞ்சம் பிகினிங் வேற மாதிரி இருந்தது. ஒரு 1989 பையன் வந்து அந்த பீட்டில்ஸ் ஜான் லென் கிளாஸஸ் போட்டு பீட்டில்ஸ் ஃபேன் மாதிரி ஆரம்பிச்சது முதல்ல. அதுக்கப்புறம் ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன் பண்ணப்போ யாருக்குமே கீபோர்ட் சிங்கிங் ஆக்டிங் எல்லாம் சேர்ந்து ஒன்றுமே இல்லை. ஒன் நல்லா ஆக்ட் பண்ண நல்ல மியூசிஷியன் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆக்டிங் மூஞ்சி இல்லை, நல்ல ஆக்டர் இருந்தால் மியூசிஷியன்ஸாக இருந்தேன். ஸோ நான் இது நமக்கு பிளேட்ல கிடைக்காது, நம்ம தான் தயார் பண்ணோம்ன்ற மாதிரி ஆயிடு. அப்புறம் ரிவர்ஸ்ல போயிட்டு அந்த 780 ஆடிஷன்ல 38 நினைக்கிறேன் நம்பர், ஒரு நம்பர் யார் இந்த பையன் கேட்டப்போ டைரக்டர் சொன்னாரு, இப்படி பார்த்தாரு, சொன்னேன் நீ நல்லா ஆக்ட் பண்ற, நம்ம தயார் பண்ணலாம் அந்த பையனை, பண்ணிட்டு இண்டஸ்ட்ரி கொடுக்கலாம். பிகாஸ் நம்ம பண்றது ஹிந்தி படம், ஹிந்தினா ஹிந்தியில இந்த கோர் படம். அண்ட் அதனால்தான் இவரு அந்த காஷ்மீர்ல இருந்து இவரு நம்ம இந்தியாவில இருந்து ஒரு ஆக்டரும் இன்டர்நேஷனல் தனுஷ் போயிருக்காரு ஜோரஸோட. நம்ம கண்ட்ரில இருந்து அங்க போனோம்னா ஐ திங்க் சர்டன் குவாலிட்டி முதல்ல இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ அப், முதல்ல எல்லாத்துலயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவானு சொல்லி யோசிச்சு முதல்ல கொஞ்சம் சேஃப் ஆகலாம். வேணா நிறைய இல்ல கதாசிரியர் புதுசு, டைரக்டர் புதுசு, லிரிக் ரைட்டர் புதுசு ஹிந்தியில, அதுக்கப்புறம் நிறைய புதுசு, கேமரா புதுசு, அப்புறம் எடிட்டிங் புதுசு, இது மாதிரி ஃபுல் கேம்பிள். தெரிஞ்ச ஒரே பேர் என்னோட பேர் தான் எல்லா தலையில போட்டு கட்சியில. சம்டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க வரும்போது அதுக்கு ஒரு தனி விஷயம் இருக்கு. அதனால படம் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடிட்டர் மனுஷா அவங்க பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு 3.5 hours படத்தை வந்து ரெண்டு ஹவர் 5 நிமிஷம் ஆச்சு படம். அதுக்கப்புறம் ரசிகர்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு மேடையில பேசுறீங்க. அந்த வெற்றியை கொடுக்கணும்ன்ற ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருக்கா? இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் வந்த பிறகு கூட வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் உங்களை போல ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் இருக்கா? வெற்றி தோல்வின்ட்டு இல்ல, எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். நம்ம பண்றது தொழில் மாதிரி கூடாது, இது நம்மளுக்கோசம் பண்றோம், என்னுடைய சாட்டிஸ்பாக்சன். முதல் படத்துல இருந்தே அதுதான் குறிக்கோள், எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கா, நாம ஏதாவது பண்ணிருக்கோமா, இன்னும் ஏதாவது பண்ணலாமா ஆப்ஷன். இவ்வளோ ஸ்டுடியோஸ், இவ்வளோ மியூசிஷியன்ஸ், இவ்வளோ இதெல்லாம் வச்சுட்டு நல்ல பாட்டு பண்ணலன்னா நம்மளுக்கே வெக்கமா இருக்கும் இல்லையா? சே இதெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம, அது மாதிரி சொதப்பிருக்கிற மாதிரி. ஸோ அந்த க்வெஸ்சன் வந்துட்டே இருக்கும். அதான் எங்க டீம் கிட்ட கூட அதான் சொன்னேன், இவெல்லாம் இருக்கு நம்மகிட்ட, அப்புறம் நம்ம இதை புஷ் பண்ணி நம்ம நல்லா பண்ணலன்னா அப்புறம் நம்மளுக்கே நம்ம துரோகம் பண்ற மாதிரி அர்த்தம்ன்ற மாதிரி. ஸோ அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பண்ணுமே தவிர எதையும் குறித்து இல்ல, புகழ குறித்து இல்ல, பணத்தை. ரசிகர்களுடைய ரசனைக்கு ஏற்ற வகையில கொடுக்கணுங்கிறதே ஒரு பிரஷரா மாறி இருக்கான்னு கேட்கிறேன். நானே ஒரு ரசிகன் இல்லையா, சோ அதனாலதான் புதுசா வரும்போது அப்ரிஷியேட் பண்றேன். அந்த மனநிலை வந்து மாறும், ஓ நீ நல்லா பண்ணிருக்கியா. ஏன்னா சம்டைம்ஸ் போனே பண்ணிடுவேன், போன் பண்ணிட்டு லைக் நிறைய டைரக்டர் இருக்கேன். இப்போ ஒரு பாம்பே ரோசனர் படம் அனிமேஷன்ல என்னுடைய மகள் ஒரு அனிமேஷன் வீடியோ பண்ணிருந்தாங்க ஃபரிஷ் தோன் சொல்லிட்டு, அது பண்ணும்போது எவ்வளவு கஷ்டம் அதுன்னு தோணுச்சு. அதனால இவங்க படம் அவங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட பண்ணி பொம்பளை இவ்வளவு கஷ்டமா பண்ணிருக்காங்க, உடனே போன் பண்ணிட்டு அவங்க சொன்னோட ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உங்களுக்கு தான் புரியுது, யாருக்கும் புரியல இந்த மாதிரி. ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே, ஹிந்தி திரைப்படம் பேசிக்கா இது அப்படின்னு நீங்க ஹிந்தின்னு சொல்லலாம், பட் இந்தியால இருந்து ஒரு படம் சொல்லலாம், இந்தியால இருந்து ஒரு படம் பண்ண. இப்போ தமிழ்ல பண்ணலாம், எதிர்ப்பு இஸ் வெரி காஸ்ட்லி, வரமாட்டாரு, காப்பிரைட்ஸ் கேட்பாரு, அது பண்ணுவாரு, கேட்காமே இவங்கெல்லாம் பக்கத்துல இருக்கவங்கல்ல கெடுத்து விட்டுரும். ஸோ நான் கொடுத்தது எதுக்குன்னா ஏதாவது வேணும்னா அதை கேளுங்க, எங்கிட்ட வந்து நோவார் எஸ்ஓ வாங்கிக்கோங்க,
நீங்க இந்த சைடுல இவங்களோட சொல்றதை நம்பாதீங்க. ஏன்னா அவங்க ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டோரி அப்படின்னா ஒரு பல நூற்றாண்டுக்கு இருக்கிற ஸ்டோரிக்கு பாத்தீங்கன்னா அது ஸ்லோவா சேஞ்ச் ஆயிடும். அது அதோட மூலம் வேற, அப்புறம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா மாறி கடைசியில எல்லாரோட கன்வீனியன்ஸும் அவங்களுடைய ஐக்யூ பிரகாரம் மாறிட்டே இருக்கும். சரி, அவங்களும் மரியாதை ரெஸ்பெக்ட் இருக்கு எல்லாருக்கிட்டையும், எல்லாரும் மதிக்கிறாங்க. பட் இதுவும் நடுவில் ஒரு மாதிரி குசும்புத்தனம் நிறைய போயிருந்தது. இன்னொரு பக்கம் நீங்க வந்து சோஷியல் மீடியாலே ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, எப்படி டைம் கிடைக்குதா? ட்விட்டர்ல உங்களோட ஆக்டிவ்னஸ் நான் பாக்குறேன், கண்டினியூஸா பார்க்கும்போது சில நேரங்கள்ல ஒரு சட்டில் கமெண்ட் எல்லாம் கூட போஸ்ட் பண்றீங்க. அது அதுக்கெல்லாம் டைம் இருக்கா? அங்கிருந்து இங்கேயும் ரிலாக்ஸ் பண்றீங்களா? எப்படி அதை பார்க்கணும்? சோஷியல் மீடியா ஆரம்பிச்சது மெயினா இந்த மாதிரி ஃபால்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்குதான். ஸோ ஸ்ட்ரெயிட் கம்யூனிகேஷன் கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன எப்படிப்பட்ட ஆளுன்றது நம்ம ட்வீட்டை பார்த்தாலே தெரியும் இல்லையா, நம்ம போடுற கமெண்ட்ஸ் பத்தி தெரியும். அவ்வளவுதான், இல்லைன்னா எதோ கன்ஃபியூஷன் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து நீங்க ஒன் வேர்ட்ல ஒரு வேர்டு போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பொருளுரை எழுதுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அட்டானமஸ் ஒரு வார்த்தை போட்டுருவீங்க, அதுக்கு பின்னாடி அதுக்கு பயந்து போயிட்டோம். ஐயோ இது மாதிரி நடக்கவே இல்லை இந்த மாதிரி. பட் இன்ட்ரெஸ்டிங் அது, அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி லோடட் வேர்டா ஆயிடுச்சு. அதாவது சிம்பிளா போட்டோம் ஆக்சுவலா, அது ரொம்ப பெரிய லோடட் வேர்ட் ஆகி கட்சியில. பட் இன்ட்ரெஸ்டிங் அது, அப்படியே தூரத்துல இருந்து பாக்குறது தமாஷா. இன்ஸ்டாலையும் நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா? இந்த ஜென்ரேஷனோட டெக்னாலஜியில் ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணுறீங்க, அது தொடக்கத்துலேருந்து இருக்கிற ஒரு விஷயமா இருக்கா? ஏன்னா சில மியூசிக் டிரெக்டர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் அவங்க வந்து ரொம்ப தனிமை ரொம்ப விரும்புவாங்க. நீங்களும் அஃப்கோர்ஸ் தனிமையை ரொம்ப விரும்புகிற ஒருத்தர் தான். கலைன்னு பார்த்தீங்கன்னா கலை எங்கேருந்து வருது? நம்மளுக்குள்ளேருந்து வரலையே. நம்ம எதுவும் அப்சர்வ் பண்ணுறோமோ, ஒரு ஒரு மரத்தை பார்க்குறோம், அதை பார்த்து ஒரு ஓ ஒரு பாடல் வரும். ஒரு ஒரு நதியை பார்க்குறோம், அதுலேருந்து ஒரு பாடல் வரும். இப்போ ஜனங்களை பார்க்குறோம், அவங்க அவங்க கிட்டேருந்து பாடல் இருக்கு, எங்கிட்டேருந்து ஒன்றுமே இல்லையே. நம்மளாம் ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ நம்மளாம் கலெக்டிவா ஒரே ஆளு இல்ல, நேச்சர் அப்புறம் பீப்புள் அண்ட் குட் பேட் எவ்ரி திங் மிக்ஸ் டுகெதர். நம்ம அப்படி நம்ம ஐசோலேட் பண்ணுவோம், கடல்ல இருந்து தனிச்சாடுவோம். இண்டிபெண்டன்ட் மியூசிக் பத்தி கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். அதாவது பெரும்பாலான இண்டிபெண்டன்ட் மியூசிக் பார்க்கும்போது ஒன்று நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துகிற கொண்டாட்டம் மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கு. நிறைய வந்து அவங்களோட வலி வேதனையை சொல்லக்கூடிய அல்லது புரட்சிகரமான பாடல்கள் அப்படின்ற மாதிரி இருக்கா? அது அப்படி ஏதாவது நம்ம அதை சுருக்க முடியும், அப்படி அதுல ஒரு தன்மை அப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இப்போ அமெரிக்காலேயே பார்த்தீங்கன்னா அந்த நேட்டிவ் இண்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பாடலாம் கேட்கும்போது அதுல ஒரு பியூட்டி கொண்டு வரணும். அது ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ற மாதிரி இல்லாம அது ஒரு சிம்பாலிக் மெட்டபோரிக்கா இருந்ததுன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அட்டாக் பண்ணும்போது நம்ம சம்டைம்ஸ் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு லிசன் டு இட், அது ஒரு மாதிரி அவர்ஸ் இன்டிமிடேட்டிங்கா இருக்கும். அது எழுதுற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப போயட்டிக்கா ஒரு மாதிரி சிம்பாலிக்கா இருந்தா ஐ திங்க் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப வந்து நிறைய மெசேஜ் கன்வே பண்ணதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் நிறைய பேருக்கு தெரியாது இப்படிதான் நடக்குது. ஹார்ட் கேம் பசங்க பாதி இப்ப சிட்டில இருந்தவங்களாம் பாதி இப்படி நடக்குதா வில்லேஜ்ல? பட் உண்மை அது. அண்ட் எத்தனை பேருக்கு, எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவஸ்தப்படுறாங்க இந்த கொடுமைனால, லைக் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஸ்டூபிடிட்டி தான் ஆக்சுவலி சொல்லலாம் பாத்தீங்கன்னா. அது வந்து நம்ம தொடக்க நிலையிலேருந்து இருந்திருக்குல்ல, சொசைட்டியில் வந்து மியூசிக் மூலமாக இந்த விஷயங்களை கொண்டு போகிறது. அது இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வந்து சுதந்திர போராட்டத்திலும் கூட பாடல்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. இப்போ வந்து இந்த வலைத்தளங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தாசி இருக்குல்ல, இப்போ இப்போ ஒன்றும் அமேசிங்காக பண்ணலாம். இப்போ ஒரு ஆப்பில் பண்ணலாம், ஒரு இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம், யூடியூப்ல பண்ணலாம். விஷயங்களை சொல்லக்கூடியதா தான் இருந்தது. ஒண்ணு வந்து அந்த பெருமை, இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்றது அப்படின்னு அது பாக்கலாமா? அந்த விஷயத்தை பிரச்சனைகள் பண்ணல, ஐ திங்க் அது மாதிரி மாடரேட்டா தான் வச்சிருக்காங்க. ஒண்ணும் நிறைய சொல்லல, பட் சொல்லும் போது ஐ திங்க் ஒரு அந்த பாட்டு எதுல இருக்க இன்டெலிஜென்ஸ்ல தான் இருக்கு மெயின். அந்த மூவ் பண்ணும் அடுத்த அடுத்த ஹியூமன் பீங் அது மாதிரி பண்ண நினைச்சாங்கன்னா அவங்களை வந்து ஸ்டாப் பண்ணும் அந்த பாட்டு கேட்கும் போது. அதுதான் அதோட வெற்றியை தவிர, அவங்க திட்டி திட்டி பாடுறது வந்து எனக்கு தெரியல, அது அது ஸ்டாப் பிளாக் வரும். அது மாதிரி பண்ணோம்னா டெஃபினட்டா அதை பேன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுல இருக்க இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுது, எவ்வளவு மருந்தை வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட்டா கொடுத்தா ஒரு கசக்கும் இல்லையா, அது ஒரு சின்ன சிரிஞ்சு வச்சு அதுக்கு வந்து ஸ்வீட் மேல வச்சு கொடுக்கும் போது ஐ திங்க் அது போய் சேரும் பெட்டரா. ஸோ நீங்க ரெபலியஸா பண்ண நினைச்சீங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணுங்க, லைக் அதுக்கான நிறைய ஸ்பேஸ் இருக்கா? ரிபெல்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல இருக்கா, அல்லது அப்படிதான் வருதா? நிறைய பாடல்கள் அப்படி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ரிபெல் இஸ் நாட் தி ஒன்லி, இட்ஸ் ஒன் அஸ்பெக்ட்னு சொல்லலாம்.
இப்போ நம்ம நம்ம ரொம்ப வேர்ஸ்ட் எனிமி யார் தெரியுமா? நம்மளுக்குள்ளே இருக்கான். ஐ திங்க் நம்மளுக்குள்ளே இந்த ஏஞ்சல் இருக்கான், நம்மளுக்குள்ளே இந்த டெவல் இருக்கான். அதுதான் பிகஸ்ட் எனிமி டு ஹியூமன் பீங் இல்லையா? இன்னொருத்தர் வந்து பண்ணுறோம், நம்மளே நம்மள யூனோ வி செல்ஃப் ரெஸ்பெக்ட் பீப்புள் தான். ஐ திங்க் அது நல்ல விஷயமும் கெட்ட விஷயம். தெரியுது ஒண்ணுமே தெரியல, அப்புறம் மேகம் தான் தெரியுது இல்லையா? அத மாதிரி சொல்லலாம், லைக் அந்த கேரக்டர் ஆர்க். ஓகே, வாழ்த்துக்கள் சார். ஒரு கதாசிரியரா, தயாரிப்பாளரா, இன்னும் நிறைய படங்கள் கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி மியூசிக்கை இன்னும் கூட அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனா கதை எழுதுறதுங்கிறது அமைஞ்சிருக்கு. நீங்க இன்னும் நிறைய நல்ல இசையும் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். தமிழர்களுடைய அடையாளம், பெருமை அப்படிங்கறதெல்லாம் உங்க முகத்துக்கு எதிராக நாங்கள் சொல்லும் போது அதை ஏற்கிறதுல தயக்கம் இருக்கும், ஆனா அதான் உண்மை. அது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகட்டும். வெவ்வேறு முகங்களாகவும் உங்களுடைய பாதை பயணிக்குது. இசைக்கலைஞரா மட்டும் இல்லாம தயாரிப்பாளரா, திரைக்கதை ஆசிரியரா, நிறைய இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸை ஊக்குவிக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கீங்க. உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வாழ்த்துக்கள். மக்கள் நிச்சயமா அதை கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ மூவி சார். தேங்க் யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். இந்த நேர்காணலில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.